பனகுடி அருகே நாட்டு வெடிகுண்டு தயாரித்த போது எதிர்பாராத விதமாக வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, விவரங்கள். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே உள்ள கிராமம். இந்த கிராமத்துல நாட்டு வெடிகுண்டை வீட்டுல வந்து ஒருத்தர் தயாரித்திருக்கிறார். அவர் இசக்கிமுத்து அப்படிங்கறது அவருடைய பெயர். அவருடைய சகோதரர் அந்த பனகுடி பகுதியினுடைய பேரூராட்சியினுடைய 1வது வார்டு உறுப்பினராக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நாட்டு வெடிகுண்டு அவர் செய்த போது எதிர்பாராத விதமாக அவர் வெடித்தவருடைய 2 விரல்கள் துண்டாகி இருக்கிறது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரி பள்ளத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். வீட்டில் ஏற்கனவே செய்த வெடிகுண்டுகள் இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து திருநெல்வேலியிலிருந்து மாவட்ட காவல்துறை சார்பில் அங்கு சென்றத அந்த மோப்ப நாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த பகுதிக்கு சென்று அதற்கான ஆய்வை துவக்கி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் வெடிகுண்டு தற்போது கைப்பற்றப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். அவர் முதற்கட்ட விசாரணையில அவர் இசக்கிமுத்து என்பவர் அவர் வந்து வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை செய்ததாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள்ல அவர் ஈடுபட்டிருக்கிறாரா, அவர் மீது வழக்குகள் இருக்கிறதா என்பது குறித்தும் தீவிரமாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே வீட்டில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த போது எதிர்பாராத விதமாக நடந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி சிவமணி. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.